வணக்கம் நண்பர்களே. திருக்குறள், ஆக்சுவலாக இந்த திருக்குறள் பகுதியை நான் எடுக்கும்போது ரொம்ப பயந்தேன். என்னென்னா இது ஒரு விதமான விபரீத விளையாட்டாக போயிடுமோ அப்படின்னு. ஏன்னா எனக்கே தமிழ் நல்லா தெரியாது, தமிழே தெரியாத தமிழ் ஒழுங்காக தெரியாத நான் வந்து தமிழ் கவிதையெல்லாம் கவிதைனா கூட பரவாயில்ல, இலக்கியத்திலிருந்துலாம் எடுத்து பேசுகிறதா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சின்ன தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அந்த உவேசாவை பற்றி ஒரு புக்கு எழுதுனப்போ ஐயா சுபவி தான் சொன்னார், தமிழ் படிக்காதவங்க தமிழை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது கூட ஒரு வகையில் ஒரு புதிய பார்வை கிடைக்கும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னார். அந்த தைரியத்தில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ கொஞ்சம் தமிழ் இல்லாமல் ஆங்கில வார்த்தைகள்லாம் கலந்து வந்துச்சுன்னா அதை பெருசுபடுத்தாதீங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து படித்தது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிகள் அங்கேயும் ஆங்கிலம்தான். ஸோ ஆங்கிலமே வாழ்க்கையில் போயிடுச்சுன்னு வைங்களேன், அதனால் கொஞ்சம் தமிழ் தடுமாறும். தமிழ் பேசுகிறது தான் தடுமாறும், கருத்துக்களில் தடுமாற்றம் இருக்காது, அந்த உறுதியை என்னால் உங்களுக்கு தர முடியும். இதை சொல்லிவிட்டு நம்ம நேராக திருக்குறள் உள்ளே போயிடுவோம், சரியா? ரொம்ப போட்டு வளவளன்னு பேச வேணாம். 109வது அதிகாரம், அதிலேருந்து தான் காமத்துப்பால் ஸ்டார்ட் ஆகுது. 109 ஆரம்பித்து 133 வரை, அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் 35 அதிகாரமும் காமத்துப்பால் பற்றி தான். இதில் வாவு சிதம்பரனார் என்ன சொல்வார்னா, முதல்ல வரக்கூடிய அந்த 3 அதிகாரங்கள் வந்து பின்னாடி யாராவது சேர்த்துருப்பாங்களா இருக்கும், ஏன்னா திருவள்ளுவரோட கருத்துக்களுக்கும் அதுக்கும் ஒத்தே போல அப்படின்னு சொல்லார். அதாவது முதல்ல வரக்கூடிய கடவுள் வாழ்த்து, ரெண்டாவது வரக்கூடிய வான் சிறப்பு, மூணாவது வரக்கூடிய நீத்தார் பெருமை, இதெல்லாம் வந்து வள்ளுவரோட கருத்துக்கே ஒத்துப்போகாத கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒருவேளை அந்த 3 எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாகவே இருக்கும். 1300 குறள்கள், 130 அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்பரும் ரவுண்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக இருக்குது பாருங்கள், 133 அதிகாரம் அப்படின்னு நிற்குது. எல்லாத்தையும் கணக்கு போட்டு எழுதினவர் மொத்த அதிகாரங்களோட எண்ணிக்கையும் அது மாதிரி ஏதாவது ஒரு கணக்குக்குள்ளே தான் அவர் அடைச்சிருப்பார். ஒருவேளை வாவுசி சொல்கிறதும் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம இப்போ இந்த 109வது அதிகாரத்துக்கு போனோம்னா எங்கேருந்து ஸ்டார்ட்? முதல் அதிகாரத்தோட பேரே வந்து தகை அணங்குரித்தல், உரைத்தல் இல்லை உரித்தல், தகை அணங்கு உரித்தல். அதாவது உரித்தல்னால் ஒன்றும் இல்லை, அது மூலமாக தகைனா அழகு, அணங்குனா பெண், பெண்ணின் அழகால் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் படுற மாதிரி. அதாவது இந்த தலைவன்னா தலைவன் தலைவின்லாம் இலக்கியத்தில் சொல்லுவாங்க, அப்படிலாம் நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்ப வேணாம், சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ஹீரோ ஹீரோயினை பார்த்து அப்படி வச்சுக்கிங்க, ஒரு பாட்டு கூட வரும், ஒரு ராஜா ராணியிடம், யாரோ ஒரு ராஜா யாரோ ஒரு ராணி அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு தலைவன் ஒரு தலைவி நோக்கி, தலைவியின் அழகை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் இந்த 10 பாடல்களும். முதல் பாடலை பார்ப்போமா, அணங்குகோல் ஆய் மயில் கொல், ஆய் மயில் கொல்லோ கணங்குழை மாதர் கொல்லும் ஆளும் என் நெஞ்சு. என்ன சொல்கிறாரு, இதுக்கு 3 உரைகள் இருக்குது, 3 உரை இருக்குது, சாலமன் பாப்பையா உரை இருக்குது, கலைஞர் உரை இருக்குது. கொல் கொல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்படியா அப்படியான்னு கேட்குறது தான். இவள் அணங்கா, அதாவது மிக அழகிய பெண்ணா, இல்லை மிக அழகான ஆடக்கூடிய மயிலா, அல்லது காதுகளில் குழை கணங்குழை அணிந்த மாதரா அப்படின்னு என் நெஞ்சம் மயங்கி மயங்கி தடுமாறுகிறது. ஒரு தடவை பார்க்க அழகான பெண் மாதிரி இருக்கா, ஒரு தடவை பார்த்தா அழகான மயில் மாதிரி இருக்கா, ஒரு தடவை பார்த்தா வெறும் கம்மல் மட்டும் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அழகிய பெண் போல தோன்றுகிறது அப்படின்றார். அடுத்த குறள் 82வது, நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக் அணங்கு தானை கொண்டன்ன துடைத்து. கலைஞரோட உரை தான் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவள் வீசிடும் விழி வேலுக்கு எதிராக நான் அவளை நோக்க அக்கணமே அவள் என்னை திரும்ப நோக்கியது. தான் ஒருத்தி மட்டும் தாக்குவது போதாதென்று ஒரு தானையுடன் வந்து என்னை தாக்குவது போன்று இருந்தது. பார்த்த உடனே நானும் அவளை பார்த்தேன்,
அப்போ அவள் மறுபடியும் திருப்பி பார்த்தா என்ன, அப்படி பார்க்குறது வந்து அவள் கண்களால் என்னை முதல்ல கொல்ல பார்த்தா அந்த கண்ணை வந்து அவ்வளோ அழகாக இருந்துதான். ரெண்டாவது திருப்பி அவள் பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு படை கொண்டு வந்து தாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு. இதை வச்சு ஒரு கண்ணதாசனே ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஞாபகம் வரும்போது எப்போது ஞாபகம் வந்ததுன்னா சொல்கிறேன். மூணாவது குரல் பாருங்கள். பண்டறியேன் கூற்றன் பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேரமர் கட்டு. அது கூற்றுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யமனை எனக்கு இதுக்கு முன்னாலெலாம் தெரியாது. பண்டு அறியன்னா முன்னாடி தெரியாது. கூற்று என்பதனை, கூற்றுனா யமன், அந்த யமன் என்பதனை பண்டு அறியேன் இனி அறிந்தேன் இப்போ தெரிஞ்சு கொண்டேன். என்னென்ன அந்த யமன் என்பவன் பெண் உருவத்தில் வந்து போர் தொடுக்கக்கூடிய விழி அம்புகளை உடையவன் என்ற உண்மையை இனி அறிந்தேன். பெண் தகையால் பேரமர் கட்டு. இவ்வளோ நாளாக வந்து அவருக்கு வந்து யமன் ஒருத்தன் இருக்கிறதே தெரியாதான். இவன் கண்ணை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுதான், இந்த கண்ணில் தான் இருந்து அந்த வேல் போன்ற விழியால் குத்தி கொள்றாவேன. இந்த கண்ணை வச்சு இவர் எழுதின இந்த 10 பாடல்களை வச்சு நிறைய சினிமா பாட்டு இருக்கு. அதையும் ஒன்று ஒன்றா ஞாபகம் இருக்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கிற பாடல்களை கமெண்டில் சொல்லலாம். நீங்கள் கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதை கமர்ந்தன கண். பெண்மையின் வார்ப்படமாக திகழ்கின்ற இந்த பேதையின் கண்கள் மட்டும் உயிரை பறிப்பது போல தோன்றுகிறனவே, ஏன் இந்த மாறுபாடு? கேட்குறது எப்படி கேட்குறாரு, பார்க்குறதுக்கு அப்பாவி பொண்ணு மாதிரி இருக்கிறா, ஒரு பேதை பெண் மாதிரி தான் இருக்கிறா பார்க்குறதுக்கு, ஆனால் கண் மட்டும் ஆளையே கொள்கிற அளவுக்கு கூர்மையாக இருக்கே, இது எப்படி இந்த ஒரு காம்பினேஷன் அமைஞ்சது? கேட்குறது தான், இந்த காம்பினேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்ற பாருங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கும் திருக்குறள் வந்து காலத்தை தாண்டி நிற்குதுன்னு நம்ம சொல்கிற காரணமே வேறு ஒன்றும் கிடையாது. அவர் எழுதுன காலத்துலேயும் இந்த காதல் வரிகள் பொருத்தமாக இருந்தது, இன்றைக்கும் பொருத்தமாக இருக்குது. கரெக்டாக என்ன பார்வையடா, நீ பார்த்தாலே அவ்வளோதான்டா நான் அப்படின்னு இப்போவும் உள்ள இளைஞர்கள் சொல்கிறத கேட்குறோம். நான் கல்லூரி காலத்தில் இருந்தப்பவும் சொல்ல கேட்டிருக்கோம். எங்கள் அப்பா காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, தாத்தா காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, திருவள்ளுவர் காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க, இனிமேல் வரப்போகிற என் பேரங்காலத்துலேயும் சொல்லுவாங்க. அதனால தான் திருக்குறள் வந்து காலத்தை விஞ்சின்னு இருக்குது அப்படின்றத நம்ம அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லணும். அடுத்த பாட்டு என்னென்னு பார்ப்போமா. 85வது. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கி இம்மூன்றும் உடைத்து. யமனோ கண்ணோ அல்லது பிணைனா பெண்மான், இந்த பெண்மானோ அப்படின்ற மூன்று வகையான தன்மைகளையும் கொண்டதாக இந்த கண் இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே பயந்து ஓடுற மான் மாதிரியும் இருக்குது சில நேரம் அந்த விழிகள். இல்லைன்னா என்னோடு அன்பாக காதலாக பேசக்கூடிய கான்செப்ட்லேயும் இருக்குது. மூணாவதாக பார்த்தா என் உயிரையே பறிக்கக்கூடிய யமனை போலவும் இந்த கண் இருக்குது. இந்த கண்ணுக்கு எப்படி இத்தனை மூணு வகையான காம்பினேஷன் கிடைச்சிது? அந்த கண்ணில் பல பல காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ கண்ணை விட்டுட்டு இதுக்கு போயிட்டார், அது கொஞ்சம் மேலே புருவத்துக்கு போயிட்டார். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கர் செய்யலை மன்னிவள் கண். புருவங்கள் வளைந்து கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவள் கண்கள் நான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டாது. என்ன சொல்கிறது, இந்த புருவம் வந்து ஏன் வளைஞ்சிருக்கு, வளையாமல் நேராக இருந்து அவள் கண்ணையே மறைச்சிருச்சுன்னா அந்த கண்ணை பார்த்து நான் இப்படி நடுங்கி நடுங்கி கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு ஒரு போடு போடுறார். 87. கடா அக்களிற்றின் மேற்கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில். என்ன சொல்கிறாரு, ஒரு மதம் கொண்ட யானை, களிறுனா யானை, அதுக்கு மேலே கட்படாம் அந்த
முன்னாடி நெத்தி மேலே போடக்கூடிய ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்தா இவருக்கு என்ன தோணுதான், மாதர் படா முலைமேல் துகில், மங்கை ஒருத்தியின் சாயாத முலைகள் மீது, அதாவது ரொம்ப வயசான மாதிரி இல்லையா, யங்காக இருக்கிறா அப்படின்றதையும் சேர்த்து சொல்கிறார். படா முலை மேல் துகில், துகில் தான் துணி, மேலே போடுங்க துப்பட்டா. இப்போ சொல்கிறாங்கல்ல துப்பட்டா சரியாக போடுங்க அப்படின்னு, அதே மாதிரி அந்த அவருக்கு வந்து என்ன தோணுதான், அந்த யானையோட முகப்படாம் அதுக்கு மேலே போட்டிருக்க அந்த, ஏன்னா யானையோட மண்டை பார்த்திங்கன்னா அப்படி ரெண்டு சைடாக வீங்கி போயிருக்கும், அது மேலே போட்டிருக்க துணியை பார்க்கும்போது பெண்கள் அணியும் என் கா பெண்கள்னு அவர் சொல்ல, என் காதலியின் மேலாடையை ஒத்து இருந்தது அது அப்படின்றார். இது என்ன சார் இவ்வளோ ஒரு மாதிரி வல்கராக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் வல்கர்லாம் இதெல்லாம் இருக்கு, இது வந்து அவரோட டேஸ்ட்டை சொல்கிறார். அவ்வளோதான், அதை பார்க்கும்போது எனக்கு அதை தோணுச்சு, வல்கர் எங்கே வரும்னா கம்பராமாயணத்தில் தான் வல்கர் வரும். திருக்குறளில் இவர் என்ன சொல்கிறாரு, யாருன்னே சொல்லலை, யாரோ ஒரு ஹீரோ தன்னுடைய மனைவியாவோ காதலியாவோ பார்த்தப்ப அது மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இதில் யாரோட பேரும் சொல்லப்படலை. கம்பராமாயணத்தில் இதை விட கேவலமாக இருக்கும். எப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க. ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, டிரைவரை கூப்பிட்டு நீ நேராக ஏர்போர்ட்டில் போய் ஒய்ஃபு ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வருவாங்க, அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு, நீ புது டிரைவரில், அதனால் நான் உனக்கு ஐடியா அடையாளம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃபு மார்பகங்கள் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ கலராக இருக்கும், இடுப்பு வந்து இப்படி செவன் இருக்கும், இப்படிலாம் ஒரு எம்டி வந்து டிரைவர்கிட்ட அடையாளம் சொல்லி அமிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, பைத்தியார பயலாடா நீ அப்படின்னு தானே கேட்பீங்க. கம்பர் அந்த வேலையை தான் செஞ்சுருப்பார். ராமர் வந்து சீதையை கூப்பிட்டு, அனுமாரை கூப்பிட்டு, இலங்கை நீ போகிற, சீதையை அங்கே தான் இருக்கிறான்னு சீதையை பார்த்து நீ எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, செப்பென்பேன் செவ்விளநீர் என்பேன் ஐயோகோ இன்னும் என்னென்ன சொல்வேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே போவார். அது சொப்பு குடம் மாதிரி இருக்கும், இளநீர் மாதிரி இருக்கும், இன்னும் என்னெல்லாம் நான் சொல்கிறதுனே தெரில அப்படின்னு. இதுதான் வந்து ஆபாசம், எது ராமர்ன்றத கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கடவுள் சொல்கிற வார்த்தையாக இது, கடவுள் வந்து அனுமார்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாராம், நான் முன்னாடியே போய் இப்படி இருப்பா அப்படி இருப்பா பார்த்து கூட்டு இருக்கிறாளான்னு அடையாளம் பார்த்துட்டுவான்னு. இது அருவறுப்பாக இருக்கா இல்லைன்னா திருவள்ளுவர் சொல்கிறது அருவறுப்பாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குறள் வந்து அருவறுப்பாக இல்லை அப்படின்றது தெரியும். அடுத்த குறளை பார்ப்போமா. ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு, களத்தில் பகைவரை கலங்க வைக்கும் என் வலிமை, இதோ இந்த காதலியின் ஒளி பொருந்திய நெற்றிக்கு வளைந்து கொடுத்து விட்டதே. என்றைக்குமே கலங்காமல் நிற்கக்கூடிய நான் வந்து இவளை பார்த்த உடனே இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல, அவன் நெற்றியோட ஒரு அழகை பார்த்து அப்படின்னு முடிகிறார். பிணையோர் மட நோக்கும் நானும் உடையா கனியவனே ஏதில தந்து, பெண்மானை போன்ற இளமை துண்ணும் பார்வையும் நாணத்தையும் இயற்கையாகவே அணிகலன்களாக கொண்ட இப்பேரழகிக்கு செயற்கையான அணிகலன்கள் எதற்காக? இதெல்லாமே சினிமாவில் வந்துருக்கு, இந்த புன்னகை என்ன விலை, இந்த புன்னகைக்கு ஈடாக புன்னகை வேண்டுமா, அது இதெல்லாம் வரும்ல, அதை தான் இவர் இங்கே சொன்னது தான் இப்போவும் சொல்லிகிட்ருக்குறோம். இவங்களுக்கு ஏற்கனவே கண்ணில் ஒரு ஒளி இருக்குது, கண்ணிலே ஒரு அழகு இருக்குது, அவளே ஒரு அழகி, அவள் பார்க்கவே அவளே ஒரு அணிகலன் மாதிரி இருக்கிறா, ஒரு நகை மாதிரி அழகாக இருக்கிறா, இவளுக்கு எக்ஸ்ட்ரா வேறு அணிகலன்கள்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு வாவா ஒரு பிட்டை போடுறார். எப்போ 10வது கடைசி இது வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அடிப்பார்ல, ஏன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி பாட மாட்டார், அதனால் இது எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. உண்டார் கண்ணளது அடுநரா காமம் போல கண்டார் மகிழச் செய்தல் இன்று, மதுவை உண்டால்தான் மயக்கம் வரும், ஆனால் கண்டாலே மயக்கம் தருவது காதல் தான். லாஸ்ட் அடி அப்படியே அடிச்சா பாருங்க, மது வந்து உண்டால் மட்டும்தான் மயக்கமும் சுகமும் தரும், இவள் அந்த மதுவை விட மயக்கம் தரக்கூடியவள், பார்த்தாலே
முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டே இருப்பாருங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த 10 இது குரலையும் பார்த்தோம். இந்த 10 குரல்களில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அன்னைக்கும் சரியாக இருந்திருக்கு, இன்றைக்கும் சரியாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்னது கம்பரை எதுக்கு சொன்னேன்னா, கம்பர் அன்னைக்கு சொன்னதும் சரி கிடையாது, இன்றைக்கி சொன்னதும் சரி கிடையாது. இன்றைக்கும் அதை பொருத்தி பார்த்தோம்னா சரியாக வராது. ஒரு ராமர்ன்றவர் என் பொன்னாடியை போய் பார்த்துட்டுவான்னு சொல்லும்போது இப்படி அடையாளம் சொல்லி அனுப்புவார் அப்படின்னு சொன்னால் அது அன்னைக்கும் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. இன்றைக்கி அதே ஆங்கிளில் ஒரு கதையில் ஏதாவது ஒருத்தர் ஒரு கதை எழுதுறாருன்னு வச்சுக்க, அந்த கதையில் வந்து ஒரு எம்டி இது மாதிரி டிரைவர்கிட்ட சொல்லி அமைச்சாருன்னு எழுதுனா அப்படி எவ்வளோ கேவலமாக இருக்கும். இதைத்தான் சொல்கிறது என்னதான், காலத்தை விஞ்சி நிற்கும் திருக்குறள். நம்ம வந்து திருக்குறளை வந்து நான் தான் சொன்னேன், அறத்துப்பால் பொருட்பால்லாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லோரும் பார்க்காத ஏரியாவுக்கு போகணுன்னு தான் நம்ம இங்கே காமத்து பாலுக்கு வந்தோம். மொதல் 10 பாட்டை பின்னி பெடல் எடுக்குது பாருங்கள், இதுதான் இதோட சிறப்பு. அப்புறம் வழக்கமாக வைக்கும் கோரிக்கை தான், புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி 1, 2, 3, 4, 5, 6 பாகம் வந்தாச்சு. ஸோ இந்த 6 பாகங்களையும் வாங்கி, அது போக உஎஸ் தமிழ் தாத்தாவா நான் மறுபடியும் வருவேன் கண்டதை சொல்கிறேன்னு இன்னொரு 3 புத்தகம் இருக்குது. இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி உங்கள் ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.